மட்டக்களப்பு மாநகர சபைக்கு உட்பட்ட இருதயபுரம் பகுதியில் நேற்று மாலை ஆம்பிட்டிய சுமன்ரத்ன தேரர் மேற்கொண்ட செயற்பாடுகள் காரணமாக அப்பகுதியில் பதற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது. இருதயபுரம் கிழக்கு பகுதியில் உள்ள சிங்கள மயானத்தில் வீடு உழைத்து கழிவுப் பொருட்கள் போடப்பட்டுள்ள நிலையில் அங்கு வந்த ஆம்பிட்டிய சுமன்ரத்ன தேரர் அதற்கு எதிராக கடுமையான வார்த்தை பிரயோகங்களை மேற்கொண்டுள்ளார். இதன்போது அப்பகுதிக்கு வந்த போலீசார் அவரை சமாதானப்படுத்தி ஆங்கிலத்தில் செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளனர். குறித்த பகுதியில் 2 தினங்களுக்கு முன்பாக குறித்த கட்டிட இடிபாடுகள் கொட்டப்பட்ட நிலையில் அவற்றினை அங்கிருந்து அகற்றுவதற்கான நடவடிக்கையினை எடுப்பதாக மாநகர சபை ஆணையாளர் சுமரத்ன தேரரிடம் நேற்று முன்தினம் தெரிவித்திருந்ததாகவும் அவர் நேற்று அங்கு சென்று இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டதாகவும் மாநகர ஆணையாளர் தெரிவித்திருந்தார். குறித்த கட்டிட இடிபாடுகளை அகற்றி அப்பகுதியை தூய்மைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. எனினும் 2 முச்சக்கர வண்டிகளில் வந்த ஆம்பிட்டிய சுமரத்ன தேரரும் அவருடைய சகாக்களும் ஆங்கிலந்தவர்களுக்கு அச்சுறுத்தல் விடுவிக்கும் வகையில் கருத்துக்களை தெரிவித்ததுடன் இன முரண்பாடுகளை ஏற்படுத்தும் வகையிலும் கருத்துக்களை வெளியிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது.